என்ன எப்ப இந்த சிலையை எடுத்துட்டு போனாங்க? காலையில 5:30 மணிக்கு சார். இப்பயா சொல்லுங்க அடிக்கிறாங்க. எங்க அவர் இந்த ஏரியா எத்தனை வருஷம் இருக்கிற கோயில் அவருக்கே தெரியும் சார். விழா நடக்கும்போது அவரே வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணிக்கிறார் சார். அப்படியேப்பட்ட ஆள் வரவே இல்லை சார். சூப்பர் இங்க ரோட்ல எவ்வளவு கோயிலுங்க சார் இருக்கு? அப்படின்னா இந்த எல்லா கோயிலுமே இந்த சேட்டு வந்து பணம் கொடுத்து இது பண்ற வேலை சார். இது அந்த சேட்டு இத்தனை வருஷம் இருந்தது. எவ்வளவு பேர் இங்க பங்களால யாரும் இந்த கோயில எடுக்கணும்னு சொல்லல. ஏன்னா அதுல சர்பம் இருக்குது, குட்டிங்க இருக்குது, எல்லாமே பார்த்து எல்லாருமே பால் ஊத்துவாங்க. இந்த பங்களால இருக்கிறது இந்த வீட்டுல இருக்கிறவங்க கூட சேட்டு கூட ஊத்துவாங்க. எல்லாருமே திருவிழா நல்லா பண்ணுவாங்க. அப்பதான் எது கச்சேரி ரோட்ல ஸ்டேஜ் போட்டு சார். அப்பதான் நடக்கும் சார். பண்ண மாட்டாங்க. இவ்வளவு தூரம் ஸ்டேஜ் போட்டு இடைஞ்சல யாருக்கும் எதுவுமே பண்ணதில்ல. லேட்டா தான் சார் கோவிலே ஆரம்பிச்சு லேட்டா செய்வோம். பஸ் வண்டி போய்கிட்டே இருக்கும். யாருக்கும் இடைஞ்சல் இருக்காது. அந்த செவத்தோட விட்டுனா நாங்க அவங்க கிட்ட போய் சொன்னோம், சரிம்மா நாங்க பேசுறோம் அப்படின்னாங்க. போன சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை 5:30 மணிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க சார். அவங்க எடுக்கிறாங்க, நாங்க இங்க கட்டிட்டு தீட்டி கிடக்குறோம், ஒண்ணும் பண்ண முடியல. இந்த சேட்டு என்னைக்கு இந்த பங்களா வாங்கினாரோ அவர் சக்கரத்துக்காக இந்த வேலையை பண்ணிட்டாரு சார். கண்டிப்பா அந்த ஆளுக்கு அந்த நாகத்தை காட்டுவா, காட்டாத போக மாட்டாவோ. சாவி பாவம் சும்மா விடாது சார். ஏன்னா ரொம்ப வருஷமா இருக்கு சார் இந்த கோயில், 100 வருஷமா இருக்கு சார். இன்னைக்கு நேரத்துல சார் வீடு எரிஞ்சிச்சு சார். புள்ளும் அந்த அம்மா எல்லாரையும் காப்பாத்தி ஒருத்தருக்கு அடிப்படல. செவரு புள்ளா இருந்தது சார். இங்க செவரு செவரு இருந்தது. அந்த செவத்துக்கு கூட ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கும் அடிப்படல. எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஆனா இது என்ன அநியாயமோ தெரியல. இப்ப எடுத்துருக்குறாங்க இந்த இதை. அது என்ன ஆகமோ தெரியல சார். ரொம்ப அநியாயம். இப்ப இந்த இதை எடுக்கிறது ரொம்ப அநியாயம். ஒரு கோவிலுனா ஒரு இடைஞ்சல் இருந்தாலும் எடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். செவத்தோர கிடையாது சார். நாங்கள் அவ்வளோ தூரம் போய் சொல்லி அவர் வீட்டில் போய் சொல்லி இதெல்லாம் சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொன்னோம். மேலே போட்டுருக்கோம். அவர் பேர் இல்லை, அது நான் பார்த்துக்கிறேன். போட்டுருக்கோம் சார். நாங்கள் அங்கேயே போட்டுருக்கோம். அதில் அந்த இது மேல போடுறோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து இங்க இன்டர்நெட்ல இத பத்தி எல்லாம் எழுதுறாங்க. அன்னைக்கு வந்து எடுத்தேன். நான் போட்டிருந்தேன் நான் ஃபுல்லா. நான் இன்டர்நெட்ல எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இதெல்லாம். அதனால தான் இன்னி காலையில பாக்குறப்ப இது இல்லன்னு உடனே என்னடா அன்னைக்கு சோரோரமா இருந்துச்சு அப்படிங்கறதால தான். சரி, அதால இப்ப உங்களுக்கு ஏதாவது கோவில் இருக்கா? அலஞ்சிரத்துக்கு போணும் சார். நாங்க அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னோம். அதோட செவத்தோட விட்டுங்க சார். உங்ககிட்ட தான் நாங்க பேட்டி கொடுத்தா எல்லாம் பண்ணோம். திருப்பியும் வந்து எடுத்துட்டாங்க. நீங்க போட்டு என்ன சார் இது?
நம்ம என்னமா பண்ண முடியும், எழுத தான் முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் இவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சுன்னு. ஆமா, இது எப்படிமா, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு விஷயம் வெளியில தெரியும், வருவாங்க போவாங்க. நீங்க பண்ண வேலை தான், நீங்க பத்திரிக்கையில போட்டுக்கிறது தான் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, இல்லைன்னா அது கவர்மெண்ட் தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. எடுக்க வந்துட்டு இடிச்சுட்ட பிறகு பத்திரிக்கையில அதானே அப்படின்னு அவங்க மேடம் போலீஸ்காரங்க அவங்க சொல்றாங்க. என் நாகத்தாம்பா இல்லையேன்னும் போது ஒரே இதுவா இருக்கு சார். எதுனா அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு சார். தலையா கோவில் இருக்குன்னா ஊர் இருக்குமா சார்? குட்டி கோயில ஒரு ஊர்ல, ஒரு மெயின் ரோட்ல கூட ஒரு விநாயகர் கோயில் வைக்கிறாங்க, அது ஏன் சார் வைக்கிறாங்க? மெயின் ரோடுக்கு எதுக்கு சார் விநாயகர் கோயில்? தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் கோவில் வைக்கிறீங்க. இது ஒரு ஊரு சார், இங்க வச்சுட்டு இருந்த மாதிரி பண்ணாங்க. கோயில் ரொம்ப 100 வருஷமா இருக்கு சார். 3 வருஷம் நான் விட சொல்ல சார், எத்தனையோ வருஷம் சார். நாங்களா குழந்தைங்க, எங்க அண்ணெல்லாம் குழந்தைங்க சார். எங்க இந்த குடும்பம் இங்க எவ்வளவு பேர் குழந்தைங்க இருக்கும்போது, எங்க அம்மா எல்லாம் நாங்க இதுலாம் வளர்ந்து வளர்ந்து பே இருந்து இப்ப நாங்களும் கல்யாணம் ஆகி போயிட்டு 10 வருஷம் ஆகுது சார். எத்தனையோ வருஷத்துக்கு, எனக்கு 29 வயசு ஆக போகுது சார். அதுக்கு முன்னாடியே எத்தனையோ வருஷம் கோயில், அப்பெல்லாம் இடிக்காது. இன்னைக்கு எப்படி சார் இடிக்க முடியாது சார்? இந்த ரோடு சிஎம் வர சம்மந்தமே கூட கிடையாது. இந்த ரோடு வந்து சிஎம் வர சம்மந்தமே கிடையாது. ரோடு சிஎம் போட்டால அந்த ரோடு, இந்த ரோடே கிடையாது. எப்படி சார் அவர் இடிக்க சொல்லுவாரு? முழுக்க முழுக்க இந்த சேட்டு காரணம். சேட்டு கிட்ட படம் வாங்கிப்பாங்க சார் கண்டிப்பா. அந்த சேட்டாலதான் இவ்வளவு பிரச்சனை. சேட்டு எங்க அண்ணனை கூப்பிட்டு கேட்டான், நான் பணம் தரேன், நீ கோயில எடுத்துருப்பானு. எங்க அண்ணன் சொல்லிச்சு, உங்ககிட்ட நான் பணம் வாங்கினா நாளைக்கு என் குழந்தைங்க குட்டிங்களோ அதோட பாவத்தை சொல்லுக்கோ. ஏன் நான் தேவையில்ல, நான் வாங்க மாட்டேன்னு எங்க அண்ணன் ஒரே வார்த்தை சொல்லிச்சு சார். அப்படியே பாதி பேர் பாதி பேசினாரு. பாதி பேர் வந்து சேட்டு சொல்லிதான், சேட்டு போட்டு சொன்னா இரு, சேட்டு சொல்ல கவுன்சிலர் தான் நீங்க பணம் வாங்க சொல்லு அப்படின்னு. கவுன்சிலர் இல்லப்பா, சேட்டு ஜெயக்குமரன் கூப்பிட்டு சொன்னா பாதி ஜனங்களே சேட்டு குடுக்குறாங்க, வாங்கிட்டாங்க. பாதி ஜன சொன்னாங்க கூட, சேட்டு கிட்ட வாங்கிட்ட ஜெயக்குமார் அதான் அமைதியாக சொன்னாங்க. அப்ப கூட எங்க அண்ணன் சொல்லிச்சு, நான் வாங்கியிருந்தானா என் குழந்தைங்களுக்கு ஆகட்டும், அந்த பணம் நான் வாங்கல அப்படின்னு. இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் வாங்கல போய் வாங்கலன்னு சொல்லிட்டு பண்ணி அப்போ இந்த மாதிரி நிலம பண்ணிக்கிறேன் சார். இந்த சேட்டு பண்ண வேலை தான் சார், முழுக்க முழுக்க இது காரணமே இந்த சேட்டு தான். கவர்மெண்ட் எல்லாம் வந்து எல்லா கோயிலும் இடிக்கணும்னா கவர்மெண்ட் ஒன்னா எடுத்துட்டு தான் இது எடுத்திருப்பாங்க. லாஸ்ட்ல மெயின் ஏரியா எடுத்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க சார். சம்மந்த இல்லாத ஏரியா சிஎம் ஏரியாவே இல்லை. கோபாலபுரம் ரூட் அங்கே அங்கேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அவர் ஏரியாலே பிள்ளையார் கோயில். அதெல்லாம் எடுக்காம இது எப்படி சார் எடுப்பாங்க? இது ஏதோ சதி பண்ணி எடுத்துக்கிறாங்க சார். சரி, நான் எழுதுறேன்மா.